நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். நிறைய வியாபார நிறுவனங்கள்லேயும் வீடுகள்லேயும் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழம் லெமன் போட்டு வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுக்காக அப்படின்னு தெரியாமலே நீங்கள் அதை செஞ்சிட்ருப்பீங்க. அது நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். அது எப்படி பயன் என்ன நடக்கும், அது வச்சா என்ன நடக்கும், அது எப்படி வந்தால் என்ன என்ன உங்களுக்கு நிறைவு குறைவு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நல்ல செயல்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தடங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இது அமையும்னு எனக்கு நம்பிக்கையோடு சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள். அதுவும் ஒரு தொழில் நடத்துகிறவங்களா இருந்தால் உங்கள் டேபிளில் ஒரு கண்ணாடி டம்ளர் நல்ல ஒரு 250 ml ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டம்ளராக வாங்கிக்கிங்க. ஆனால் அது டெய்லி செய்யணும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கருப்பு புள்ளிகள் கீரல்கள் எதுவும் இல்லாத நல்ல பச்சை பழமெல்லாம் போடக்கூடாது. நல்ல எல்லோ கலரில் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டிங்கன்னா அந்த போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த பழம் வந்து மேலே வந்து நல்லா நின்றுச்சு அப்படின்னா நிறைவு, அன்றைக்கி நல்ல தொழில் நடக்கும், நல்ல வருமானம் வரப்போகுது இன்றைக்கி அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜாக தான் நம்ம தொழில் நடக்கும். சில சமயம் ஒரு பிஸ்னஸுமே இல்லாமல் கூட ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதுக்குண்டான அந்த அப்போ வந்து அந்த மாதிரி பழம் கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நம்ம விழிப்புணர்வோடு நம்ம நம்மளோட தொழிலை செய்யணும். நம்ம இன்றைக்கி அன்றைக்கி ஒரு டிஸ்கவுண்ட் கூட நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்து அன்றைக்கி ஏதோ ஒரு தொழில் நம்ம இதெல்லாம் வந்து ஜாதகம் அப்படின்னா என்ன, நம்ம வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முன்னையே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக கடந்து போகிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. அதுபோல தான் இந்த நிமித்தங்களும் சகுனங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் மேலே வந்ததுன்னா நிறைவு. நீங்கள் நார்மலான ஒரு எஃபர்ட் போட்டாவே அன்றைக்கி உங்களுக்கு நல்ல தொழில் நடந்துடும். கீழே பழம் போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஒன்று குழுக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்க போகுது. அப்போ உங்களோட உழைப்பை நீங்கள் அன்றைக்கி அதிகப்படுத்தணும். உங்களோட அன்னைக்கு உங்களோட எண்ணங்களே வேறு மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நிறையா நான் சம்பாதிக்க போகிறேன், நிறைய ஜெயிக்க போகிறேங்கிற விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து மனசில் பதிவு வைக்கணும். அதுபோல் தொழிலுக்கு உண்டான நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் சாண்டிங் பண்ணலாம். இது ஒரு நிமித்தம், ஒரு சகுனம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோலவே நீங்கள் வந்து வீட்லேயும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வாசல் படைக்கு பக்கத்துலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அது மேலே வந்துருச்சு அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக இருக்குது, அன்றைக்கி வீட்டில் நல்ல நிறைவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அது கீழே போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கே நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் அதாவது வீடு மாப் பண்ணிடணும். உடனே கல் உப்பு போட்டு மாப் பண்ணி விட்டுட்டு வேறு பழம் மாற்றி வச்சிங்கன்னா பழம் திரும்பவும் மேலே வந்து நிற்கும். இதெல்லாம் வீட்டோட எனர்ஜி என்ன, உங்களோட வியாபார நிறுவனத்தோட எனர்ஜி என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இது போல் நல்ல விஷயங்களை நிறைய கொடுத்துட்ருக்கேன். இது போலவே உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் எங்கிட்ட எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான நேரம் கொடுப்போம். அந்த நேரத்தில் நான் வாய்ஸ் கால் அது வீடியோ கால் வந்து உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எண்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர தாரை எப்படி பயன்படுத்துறது, கூடுதலாக கரணத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறேன். உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டேரட் கார்டு எடுத்து உங்களோட விஷயங்கள் என்ன, நடக்குமா நடக்காதா, சரி நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணணும், எப்படி நம்ம நம்பர் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கன்சல்டேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.